மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வடக்குப்புறம் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இறால் மீன் கருவாடு இருக்கு இல்லையா, அந்த கருவாடு வச்சு ஒரு அசத்தலான துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நாங்கள் 4 வருஷமாக கேரளாவில் இருக்கிறோம். இங்கே சின்ன ஷாப் இருக்கு இல்லையா, சின்ன மளிகை சாமான் கடை இருக்கு இல்லையா, அந்த கடையில் மிளகாய் வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் தான் வருது. கிலோ கணக்கில் 1/2 கிலோ அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பேக்கெட்டில் ஃபஸ்ட்டே போட்டு வர்றதுனால அவங்க இந்த மாதிரி பேக்கெட்டில் தான் தருவாங்க. இந்த மிளகாய் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது நியாயமா நியாயம் இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள். இனி இந்த இறால் கருவாடு துவையலுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். தேங்காய் 5 டேபிள்ஸ்பூன், இஞ்சி சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், புளி கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன், பூண்டு 4 பல் பூண்டு, சின்ன வங்காயம் 6 லிருந்து 7 பல் சின்ன வங்காயம் எடுத்திருக்கிறேன், கறிவேப்பிலை 1 கொத்து எடுத்து வச்சுருக்கேன், வரமிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் ஊருக்கு போகும்போது வரமிளகாய் கொஞ்சம் பல்காக வாங்கிட்டு வருவேன். தீரும்போது இந்த மாதிரி சின்ன பேக்கெட்டில் தான் இங்கே வாங்க கிடைக்கும். மார்க்கெட்டு போனால் தான் 1 கிலோ 2 கிலோன்னு வாங்க முடியும். இந்த மாதிரி பேக்கெட் எந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள். இதில் ஒரு 12 வரமிளகாய் தான் இருக்குது. 12 வரமிளகாய் 12 ரூபாய், அதில் விலை போட்டிருக்கு 12 ரூபாய். இந்த வரமிளகாயை நான் கடையில் வாங்கும்போதே எனக்கு கோபமாக வரும். ஏன்னா நம்ம ஊரில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை விளைச்சல் பண்ணி இந்த மாதிரி 1 மிளகாய் 1 ரூபாய் அந்த மாதிரி ரேட்டில் இங்கே விற்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இந்த லாபம் விளைச்சல் பண்ணுன நம்மளோட விவசாயிகளுக்கு கிடைக்குதான்னு தெரியலை. எங்கள் ஊர் கன்னியாகுமரியில் ஒரு கிராமம். 4 வருஷத்துக்கு முன்னாடி, நான் மேரேஜ் பண்ணி வர்றதுக்கு முன்னாடி, மிளகாயோட விலை இந்த மாதிரி எதுவும் கிடையாது. உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி தான் மிளகாய் பேக்கெட் போட்டு விற்கிறாங்களா? என்னோட கோபம் நியாயமானதா, இல்லை எங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி தான் பேக்கெட் போட்டு 1 மிளகாய் 1 ரூபாய் அந்த ரேட்டில் தான் விற்கிறாங்க, ஸோ எல்லா ஊர்லேயும் அப்படி தான் அப்படின்னு நீங்களும் உங்கள் ஊர்லேயும் அப்படி தான் இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட கோபம் நியாயமானதா இல்லையா என்பதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். 1 கப்பு இறால் கருவாடு, இறால் கருவாடு எடுத்து வச்சுருக்கிறேன். இறாலுக்கு மலையாளத்தில் செம்மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இனி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். அதில் காரத்துக்கு தேவையான அளவு வற்றல் மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வற்றல் மிளகாய் கரிஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி வந்ததும் இதை வேறு ஒரு பேனில் மாற்றி வச்சுக்கலாம். இனி அதே பேனில் 1 கப் செம்மீன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இறால் கருவாடு, அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் ஊற்றக்கூடாது, எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதை நான் கழுவவும் இல்லை. க்ளீன் பண்ணணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே இதை தனித்தனியாக எடுத்து, ஏதாவது மண் ஏதாவது இருந்துச்சுன்னா கையால் க்ளீன் பண்ணிக்கோங்க. தண்ணியில் கழுவி க்ளீன் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும், தண்ணியில் வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி வறுத்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி ஒயிட்டாக வரும், உள்ளே இருக்கிறதெல்லாம் நமக்கு வெளியில் ஒயிட்டாக தெரியும். இந்த மாதிரி ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதையும் வேறு பேனில் மாற்றி வச்சுக்கலாம். இனி நாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கலாம். அதில் நாம் எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம், புளி, வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருந்த வற்றல் மிளகாய் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அது கூட நாம் எடுத்து வச்சுருந்த தேங்காயும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தேங்காயையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இது கூட உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை நாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 1 கொத்து கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை 2 கொத்து போட்டால் கூட ரொம்ப மணமாக இருக்கும். இது செம்மீன் கருவாடு இல்லையா, அதனால் கறிவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லது. இனி தான் நாம் எடுத்து வச்சுருந்த இறால் கருவாடும் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டே இந்த கருவாடை போட்டு அரைச்சிடக்கூடாது, லாஸ்ட்டாக தான் போட்டு அரைச்சி எடுக்கணும். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நம்மளோட இறால் கருவாடு துவையல் ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
வடக்குப்புறம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஃபஸ்ட் டைமாக யூடியூப் சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூடவே மூணு ஆப்ஷன் வரும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.